உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க. இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலினா எதுக்கு போவார்கள்? அரசனுடைய தலையாய கடமை, ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை, சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை, அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள். உயிரை பாதுகாப்பது முதல் கடமை. ஆனா இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல, செயல்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும். துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும். கேம்ப் இருக்கணும், முதலமைச்சருடைய கேம்ப். எல்லா கிராமத்துக்கு போகணும். இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர் பலி இரண்டு கிராமத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால மாதவச்சேரிக்கும் போகணும், இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும். நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன். இங்கேயும் குடும்ப அரசியல், இங்கேயும் நெப்பாட்டிசம், இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு புரோஹிபிஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா, இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து 1000 டாஸ்மாக் கடைகளுடைய மூடல், புரோஹிபிஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும். மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும். கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்யப் போகின்றோம். ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்தப் போறோம். ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் 10 நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க 15 நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை துரித கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா கேளுங்க. இது உண்மைதாங்கண்ணா, இது உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா, வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார், ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேருமே இரண்டு கண்கள், சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில் இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில் இருக்கு. ஆனா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க, நான் பிரஸ் மீட்ல பேசுறேன். ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்குத்தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டாதான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம் ஒரு நெட்வொர்க், குண்டா சட்டம் போட்டு மொத்தமா 1 வருஷம் உள்ள போனாதான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க, அப்பதான் அந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நம்ம 107-110 CRPC ஒரு சட்டம் இருக்கு, குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி மாட்டினவங்கள 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107-110 CRPC அவங்களை பவுண்ட் ஓவர் என்கின்ற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கட்டுக்கிற எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க, அல்லது மாநிலத்தில் எத்தனை பேருத்தின் மீது 107-110 CRPC கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்க காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது, மற்றபடி நடவடிக்கை சீரியஸா நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள், அப்படி இருக்கும் பொழுது அங்க போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. 1 கோட்டை 120 ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்க எல்லாம் யாருங்க? அன்றாடம் காட்சிகள். இறந்து போனவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. சோ அவங்கனால போய் தினமும் டாஸ்மாக்ல குடிக்க முடியாது. IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக, மதுவுக்கு அடிமையாக அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இதை முதலமைச்சர் எப்ப புரிஞ்சுக்குவாங்க? எப்ப கடிவாளம் போட போறாங்க? அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளா வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம் 6 போல் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால்
சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார். ஆனா முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும். நான் ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன், என் நெஞ்சு கலங்குது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மார்க் கடையை மூடுங்க. குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க. இத்தனை கடையை மூடுறோம், இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம், மூணுமே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா, சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கும். வந்த பிறகு சிபிசிஐடிக்கு என்னென்ன வேலை? வர்றதுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்கணும். இதற்கு முன்னாடி இந்த பகுதியில் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க, கடந்த 30 ஆண்டுகளாக கல்வராயன் மலை தொடர்ச்சி பக்கத்திலேயே இருக்கு, யாரெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃபண்டர்ஸா இருக்கிறாங்க, குண்டாஸா இருக்கிறாங்க, கல்பிரிட்ஸா இருக்கிறாங்க, அவங்க மேல வாட்ச் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல மாசம் மாசம் கூப்பிட்டு கையெழுத்து போட வைக்கணும், பவுண்ட் ஓவர் பண்ணணும். இதையெல்லாம் செய்யாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்திலையும் சொல்றாங்க. அதெல்லாம் ஆக்சன் எடுக்காம ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் மட்டும் சரியா வந்துருமான? அதனால் இவர்களை பொறுத்தவரை கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல இன்னைக்கு சொல்றான். அமித்ஷாவி அவர்களுக்கு சாயந்தரம் கடிதம் எழுதிய பிறகு உங்களுக்கு அந்த கடிதத்தை கொடுக்கிறோம். நாங்கள் ஜிந்தி மஸ்தான் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் போன முறை சொன்னது உண்மைதான், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறையும் இங்க தொடர்பு இருப்பதாக எல்லா இடத்திலையும் சொல்றாங்க. கல்வராயன் மலை தொடரில் இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் பேரே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க. அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி, மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலம்னா, வளர்ந்த மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவு என்பது 1980-90 பார்த்திருக்கும். தொடர்ச்சியாக போன ஆண்டு 22, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 தொட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதெல்லாம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாதுங்கண்ணா. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்படவில்லை என்பது இதைவிட தெளிவா எப்படி சொல்ல முடியுங்கண்ணா? இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்தார். 2006-11 சேலத்தில் கள்ளச்சாராய சாவு, கிருஷ்ணகிரியில கள்ளச்சாராய சாவு, மறுபடியும் திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி. சோ வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது, பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் அந்த சிஸ்டம் நடக்குது. அதனால்தான் நாங்க கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்ல, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். ரெண்டுக்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கிருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா, இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாதவரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். எங்களுக்கு 50,000 கோடி ரெவன்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா சொன்னதை தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360 சொன்னதை தான் நம்ம சொல்றோம். புதுசா சொல்லல, இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சாராயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு. இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவினுடைய அடிமையா கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல களத்தில் இருப்பாங்க. ஆனா தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைமை வந்து திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க. இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன் மத்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றதில்ல? இந்த பிரச்சனையில மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க? ஏன் டாஸ்மார்க்கை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல? ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா? அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடம் பிறண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுதுங்க.
நிச்சயமா அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லலீங்கன்னா கண்டிப்பாக அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் யாரு வந்து விற்கிறாங்க எப்படின்னா சென்டர் கள்ளக்குறிச்சியில விற்க முடியும் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து 150 மீட்டர் இதெல்லாம் யாரு வேலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நுண்ணறிவு பிரிவு இதற்கென்று சிவரப்பு படை இருக்கு தடுப்பதற்காக அவங்க வாட்ச் பண்ணணும் இந்த மலை என்ன வீரப்பங்காடானா இதனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அவங்க இன்டெலிஜென்ஸ் அலர்ட்ல வச்சுக்கணும் மலைவாழ் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் யாரு வர்றாங்க யாரு காய்ச்சறாங்க ஒருவேளை அவங்க மெத்தனால் சொல்றாங்கன்னா எங்கிருந்து வருது இண்டஸ்ட்ரியல் டைவர்ஷனா எங்கிருந்து வருது அதையும் கண்காணிக்கணும் எதையுமே செய்யாம பொத்தம்பொதுவாக ஏன்னா அரசு ஏன் பிரஷரை போடலினா ஆளும் கட்சிக்கு வேறு வேறு ரூபத்தில் சம்பந்தம் இருக்கிறனால அரசு பிரஷர் போட மாட்டாங்க இதெல்லாம் அரசு பிரஷர் போன மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாஸ்மார்க்கினுடைய ஆஃப் டேக் சேல்ஸ் அதை ஒரு ஒரு மாசமும் மீட்டிங் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு ஒரு டாஸ்மார்க் சேல்ஸ் பத்தி மாவட்ட ஆட்சியர் ஒரு மீட்டிங் போடுறாங்க டாஸ்மார்க்ல வருவாய் குறைஞ்சா கேள்வி கேட்கிறாங்க அந்த மீட்டிங் சிஎம் ஏன் போடக்கூடாது எத்தனை கள்ளச்சாரத்தை பிடிச்சிருக்கீங்க எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க அந்த மீட்டிங் கோட்டையில முதலமைச்சர் போட்டிருக்கணுமா இல்லையாங்கண்ணா இன்னைக்கு ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்றனால தவறு செய்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனா எல்லா பழியும் அதிகாரிகள் மேல போட்டுட்டு அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிக்காரர்களும் தப்பிப்பது எந்த விதத்திலே நியாயங்கண்ணா நாங்க ஒரு ஆய்வறிக்கையை முதலமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் போன வருஷம் ஆளுநருக்கு அதை சமர்ப்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு 313 பக்கம் அதுல எப்படி தமிழகத்தில் டாஸ்மார்க் ஒழிக்கிறது எப்படி வருமானத்தை ஈட்டுறது ஒரு வருடத்திற்கு எப்படி 1,00,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூடிட்டு தென்னை மரம் பழமரம் மூலமா கொண்டு வர்றோங்கிற ஆய்வறிக்கை நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம் முதலமைச்சருக்கு அதை சப்மிட் பண்ணிருக்கோம் எங்கள் மூலமாக யாரும் சப்போர்ட்டே பண்ண வேண்டாங்கன்னா இதே மாநிலத்துக்குள்ள டாஸ்மார்க் மூடிட்டு இதே மாநிலத்துக்குள்ள 1,00,000 கோடி ரூபாய் வருமானத்தை மக்களுக்கு புதிய வரி போடாம ஈட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் நண்பருக்கு அன்பான வேண்டுகோள் நீங்க கொஞ்சம் நேரம் கையில் இருக்கும் பொழுது எங்க ஆய்வறிக்கையை ஒரு முறை படிச்சுட்டு நீங்க அமைச்சர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கணும் பிஜேபி சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில என்ன தவறு நீங்க கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு அதான் சொல்றேங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க செய்தி சேனல் நான் பார்த்தேன் கள்ளச்சாராய் இவரு தான் வித்தாங்கன்னு சில வீட்டுல ரைடு பண்றீங்க எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா இல்ல நான் இன்னைக்கு காலையில் வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சனா ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா தலைநகரத்து ஒரு கேபிட்டல் சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்கண்ணா எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சாங்க அங்க போய் குடிச்சாங்க இதெல்லாம் பாக்கெட்டு போட்டு டிவிஎஸ் 50ல கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விக்கிறாங்க இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் 3 நாள் குடிச்சவங்க 1 நாள் 1 பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது 5 ml 3 முறை அதனாலதான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க அதனால இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரியறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கணும் ஒரு கமிட்டி போறனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா திரும்ப உங்களை சந்திக்கிறவங்கன்னா இன்னொரு கிராமத்துக்கு போகணும் அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க அங்க 6 பேர் இறந்திருக்கிறாங்க அங்க வெயிட் பண்ணிருக்காங்க கோச்சிக்காதீங்கன்னா நன்றி.